வணக்கம் நண்பர்களே, காமத்துப்பால். நிறைய நண்பர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், இந்த காமத்துப்பாலை பற்றி இவர் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு. முக்கியமாக இதை நம்ம பேசுகிறது எதுக்காகனா, நிறைய பேர் இதை வேறு இன்பத்து பால்னு வேறு சொல்லிடுறாங்க. இன்பம் வேறு, காமம் வேறு. ஒரு நம்ம இந்த திருவிளையாடல் படத்தில் கூட வருமே அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, மயிலியது பயிலிய நட்பின், அப்படி இப்படின்லாம் போவோமே அந்த பாட்டு ஃபுல்லாக. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டாங்கல்லாங்க, அப்படி வச்சுங்க. காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னா, விருப்பம் கொண்டு ஒரு ஓரமாக ஒரு சார்பாக பதில் சொல்லாத அப்படின்னு தான் அர்த்தம். காமம்னா இன்பம்னு அர்த்தம் கிடையாது, காமம்னா விருப்பம், விருப்பம் வேட்கை ஆசை அப்படின்றது தான் காமத்தோட அர்த்தம். இவங்க வந்து காமம்னோடனே ஒரு மாதிரி இருக்குப்பா வேணாம் இன்பம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை வந்து தூய்மைப்படுத்துகிறாங்களாம். வள்ளுவருக்கு தெரியாதா அதுக்கு இன்பம்னு பேர் வைக்கணும்னு? அவர் வைக்கும்போது அவருக்கே தெரியாதா இன்பம்னு பேர் வச்சிடணும்ப்பா அப்படின்னு? அவர் தெரிஞ்சு தானே வச்சுருக்காரு காமத்துப்பால்னு. அப்போ காமத்துப்பாலில் அவர் எதை சார் சொல்கிறாரு? காதலை தானே சார் சொல்கிறாரு. அவர் காதல்லாம் சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுங்க. காமத்து பாலில் அவர் காதல், அதாவது காதலை தான் சொல்கிறாரு. காதல்ன்றது வந்து நாம் இப்போ புரிஞ்சு வச்சுருக்கோமே, ரெண்டு பேரும் ஜோடியாக போய் பீச்சில் உட்காந்து பேசுறது, பார்க்கில் உட்காந்து பேசுறது, ஒன்றா பைக்கில் போகிறது, அதைத்தான் காதல்னு நமக்கு சினிமாவில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். நம்மளும் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் காதல்னால் அப்படி தான் நினச்சிட்ருக்குறோன்னு வைங்களேன். உண்மையில் காதல் என்பது அது கிடையாது. காதல் என்பது இயற்கையானது என்ன? காமம் தான். புரியுதுங்களா? நமக்கு இந்த லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், தேவதாஸ் பார்வதினு இப்படிலாம் சொல்லி சொல்லி அப்படியே அதை உருகிறது தான் பேர் காதல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காமத்துக்கு பிறகு உருகுவது அப்படிங்கிறது தான் காதல். புரியுதுங்களா? காமத்துக்கு முன்னாடி உருகிறதுக்கு பேர் காதல் கிடையாது, அது நாக்க தொங்க போட்டு அலையிறது. சரியா? ஏன்னா இவ்வளோ பச்சையாக சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? அப்படி சொன்னாலாவது புரியுதான்னு பார்ப்போன்றேன். ஏன்னா அந்த உடலுறவு இன்பம் என்பது தீர்ந்த பிறகும் அந்த குறிப்பிட்ட நபரின் மீது அன்பு மேலிடுது பார்த்திங்களா, அதுக்கு தான் பேர் காமம். நான் சொல்ல புரியுதா? ஒரு செக்ஷுவல் நீடு இருக்குது எல்லா மனிதர்களுக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த செக்ஷுவல் நீடுன்றது இருக்குது. அந்த செக்ஷுவல் நீடால் தான் ஒருவர் பால் ஒருவர் ஈர்க்கப்படுவார், அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கு வந்து பல பேரை சொல்லுவாங்க, அது இன்ஃபாக்சுவேஷன், அது இந்த ஃபாக்சுவேஷன் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணால் ஈர்க்கப்படுவான், ஒரு பெண் ஒரு ஆணால் ஈர்க்கப்படுவாள், அது இயற்கையின் நியதி. ஏன்னா தட் இஸ் பயாலஜி அட் ஒர்க், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது மனித உடலின் அமைப்பு, அந்த இயற்கை அப்படி தான் செய்யும். ஆனால் அந்த பாலின தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பார்ட்னர் மேலே ஒரு அன்பு வருது பார்த்திங்களா, அந்த அன்புக்கு பெயர் தான் காமம், அதுதான் காதல். அதைத்தான் இவர் சொல்கிறார். சரிங்களா? இதில் வந்து திருமணத்தை பற்றி, இதில் வந்து எவனோ ஒருத்தன் அதையும் புனிதப்படுத்துகிறேன் பேர் வெளியிட்டு ரெண்டாக பிரிச்சாங்க, கலவியல் ஒன்று கற்பியல் ஒன்றுன்னு காமத்து பல ரெண்டாக பிரிச்சாங்க. கலவியல்னால் திருமணத்துக்கு முன்னாடி உள்ளது, கற்பியல்னால் திருமணத்துக்கு பின்னாடி உள்ளது அப்படின்னு. வள்ளுவர் அந்த மாதிரிலாம் பிரிக்கலாம் இல்லை, இவங்களாம் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களாக தான் பிரிச்சிருப்பாங்க, பின்னாடி அதை தொகுத்தவர்கள் அதுக்கு இப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ அந்த மாதிரிலாம் பிரித்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனாலும் அப்படி தான் இப்போ பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேயும் நல்லா புரிஞ்சுங்க, அந்த கலவியல்ன்றது என்னென்னா திருமணத்துக்கு முன்பாக இவர்கள் உடலுறவில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு தான் பாட்டே வருது. புணர்ச்சி மகிழ்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? காதலுக்கு, அதாவது திருமணத்திற்கு முன்பாகவே செக்ஸ் வச்சுக்கிட்டது தான் தமிழனோட கலாச்சாரம். இவங்க வந்து வேற எதையோ வந்து தமிழன் கலாச்சாரம் அப்படின்ட்டு இருக்காங்க. தமிழன் கலாச்சாரம்னு இவங்க சொல்கிறது பூரா என்னது? சாதி கலாச்சாரம். புரியுதா? இவங்க தமிழர் கலாச்சாரம்னு சொல்கிறது பூரா சாதி. வள்ளுவர் சொல்கிறது சாதியெல்லாம் சொல்லலை, அவர் சொல்கிறது உண்மையான காதலை பற்றி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறை அழிதல். நிறை அழிதல்னால் என்னத்த? நிறைனா என்ன? உறுதி, மன உறுதி. நிறை அழிதல்னா மன உறுதி விட்டுட்டு போகிறது. எதுக்காக? இந்த காதலின் காரணமாக தன் மன உறுதியை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு இறங்கி போகிறாங்க அப்படின்றது தான் இந்த அத்தியாயம், நிறை அழிதல். அதில் முதல் குரல் என்னன்னு பார்ப்போமா? குரல் நம்பர் 1251. காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நானும் தாழ் வீழ்ந்த கதவு. வீழ்த்த கதவு, வீழ்ந்த இல்லை, வீழ்த்த கதவு.
இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னா, நாணம் நாணம்னோடனே இங்கே வெக்கம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, வெக்கம் கிடையாது, அது வந்து மன உறுதி. இது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு நிற்கிற அந்த உறுதியை தான் நாணம்னு சொல்கிறார். சரிங்களா, இந்த நான் என்ன பண்ணுதுன்னா, தாப்பா அந்த உறுதி என்றத உறுதியின் மூலமாக தாழ் போட்டு வச்சுருக்கிற கதவை இந்த காமம் என்ன பண்ணுதான், ஒரு கோடாரி போல் வந்து உடைத்து தெரித்து விடுகிறது. அதனால் தெரித்து என் காதல் வேட்கை வெளியே வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறான். 12:52, காமம் என ஒன்றோ கண்ணின் எண் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். இந்த காதல் வேட்கை இருக்க இது வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதது. ஏன்னா அது ராத்திரி பகல்னு நேரம் பார்க்காம என்னை அலைக்கழிக்கிறது. அந்த காம வேட்கை எனக்கு ராத்திரியிலையும் இருக்குது, இப்போ காலையிலையும் இருக்குது, பகல்லையும் இருக்குது, எல்லா நேரமும் என்னை போட்டு சாவடிக்குது இது அப்படின்றார். மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். நான் இந்த காதலை எவ்வளோ கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும் குறிப்பின்றி, அதாவது ஒரு முன்னறிவிப்பு இன்றி தும்மல், எப்படி தும்மல் இருந்தால் சொல்லிட்டா வருது, அது மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர் திடீர்னு அது வெளிக்காமிச்சிருது. அதனால் என்னால் அதை மறைக்க முடியவில்லை. தும்மல் போல் டப்புன்னு வெளியே வந்து காட்டி கொடுத்துருது அப்படின்றார். நிறையுடையேன் என்பேன் மண் யானோ வென் காமம் மறையிறந்து மன்றுபடும். நான் நிறைவுடையேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப மன உறுதி கொண்டவள் தான் அப்படின்னு நான் எப்பவுமே நினச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என் காதல் நான் மறைப்பதையும் மீறிட்டு வெளியே வந்துடுது. அதுவும் வெளியே வர்றதுனால என்ன ஆகுது, என்னுடைய மன உறுதி ஒரு பொது மன்றத்தில் கூட காணாமல் போயிடுது. திடீர்னு நான் சோகமாகிடுறேன், அதை பார்த்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்க. 12:55, செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காம நோய் உற்றார் அறிவதொன்றன்று. செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை, என்னை விட்டு பிரிந்து சென்றவரை பின்னாடியே போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த காம நோய் அதை செய்ய விட மாட்டேங்குது. அந்த உறுதி காம நோய் கொண்டவர்களுக்கு, காதல் நோய் கொண்டவர்களுக்கு இல்லை. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர். வெறுத்து பிரிஞ்சதை கூட நம்ம போனால் போகுதுன்னு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சா அவர் பின்னாடியே தான் இந்த மனசு போகுதே, இதுதான் இந்த காமத்தின் இந்த காதலின் நோய் போல இருக்குது. அதான் போனால் போகிறான் போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதானே, அப்படி இருக்க முடியலையே, அவன் பின்னாடியே தான் போகணும்னு தோணுது. அதுதான் இந்த காம நோயின் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன்ல, காமம் தீர்ந்த பின்னும் ஒருவர் மீது ஏற்படக்கூடிய அந்த அன்பு, அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். நான் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யின். நமக்கு மேலே அன்பு கொண்ட ஒருத்தருக்கு காதலால், அவர்கள் மீது கொண்ட காதலால் நாம் அவருக்கு விருப்பமானவற்றையெல்லாம் செய்யும்போது இந்த மன உறுதின்றது தானாக காணாமல் போயிடுது. அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க கூட இது பழகக்கூடாது அப்படின்னா நினச்சா கூட அவர்கள் அன்போடு நமக்கு கிட்ட வந்து வேலைகளை செய்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே மறுபடியும் காதல் வந்துடுது. பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் தமிழ் அன்னைக்கு எழுதி வச்சது அப்படியே இன்றைக்குள்ள தமிழ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். பன்மாய கல்வன், பல மாய வித்தைகள் அறிந்த கல்வன், அதாவது என் காதலன், பனிமொழி குளிர்ச்சியான அவனது வார்த்தைகள் அன்றோ நம் பெண்மையை உடைக்கும் படை. பெண்ணாக இருந்து கொண்டு மன உறுதியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த மன உறுதியை உடைக்கக்கூடிய படை எதுனா அந்த கல்வனின் உள்ளம் கவர் கல்வனின் இனிமையான மொழிகள். புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. புலப்பல் என சென்றேன், அவன்கிட்ட போய் ஊடல் கொள்ளணும் கோபம் கொள்ளணும் என்று சென்றேன், ஆனால் புல்லினேன், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எதனால், என் நெஞ்சம் அவனோடு கலப்பதை பற்றியே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் எங்கே போய் பிடிவாதம் பிடிப்பது, அதனால் அவரை போய் தழுவிக்கொண்டேன் அப்படின்ற. நினந்தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ
புணர்ந்தூடி நிற்பேம் எனல் நினம் தீயில். நினம்னா சதை இல்லை கொழுப்புன்னு சொல்லலான்னு வச்சிங்களேன், அதை தீயில் போட்டோடனே என்னாகும், அப்படியே உருகிடும். அது மாதிரி நினந்தீயில் இட்டன்ன நெஞ்சினார், நெருப்பில் போட்ட கொழுப்பு போல உருகக்கூடிய நெஞ்சை கொண்டவர்களுக்கு புணர்ந்தூடி நிற்பேம் எனல் நான் ஊடல் கொள்வேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா உங்கள் மனசே வந்து அப்படியே அவரை பார்த்தோன்னே உருக போகுது, அதுக்கப்புறம் நான் எப்படி ஊடல் கொள்ள போகிறேன் ஊடல் கொள்ள போகிறேன்னு என்னத்தை பொய் சொல்லி தெரியுறீங்க அப்படின்றார். ஸோ இதுதான் அந்த நிறை அழிதல். நிறை அழிதல்னு வேறு ஏதோலாம் நினச்சிக்க வேணாம். அந்த கட்டுப்பாடாக நம்ம வந்து அவன்கிட்ட பேசக்கூடாதா, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கிட்ட வந்தோடனே எல்லாத்தையும் விட்டு போயிடும். இதைத்தான் வந்து நிறை அழிதல் அப்படின்றாரு. இதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் தான் நான் சொல்ல முடியும், நான் தமிழ் வித்வான்லாம் இல்லை. நான் அதை எப்படி ருசிக்கிறேனோ அந்த ருசியோடு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் வழக்கமான வேண்டுகோள், புத்தகம் வாங்காத நண்பர்கள், இன்னும் வாங்காத நண்பர்கள் உடனடியாக வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.